வீடியோவில் பார்ப்போம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் சர்ச் பண்ணி ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஆப்பை சர்ச் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன குரூப் பிளட் குரூப் தேவையோ, இப்போ உதாரணத்துக்கு ஏ பாசிட்டிவ் தேவை அப்படின்னா ஏ பாசிட்டிவ் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து கண்ட்ரி, கண்ட்ரியில் வந்து நமக்கு இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து டிஸ்ட்ரிக், இப்போ சேலம் பக்கத்தில் வேணும் அப்படின்னா சேலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில், மேட்டூர், ஏற்காடு, ஸோ உங்களுக்கு எந்த பகுதி பக்கமோ, ஆத்தூர், சேலம் சிட்டிக்குள்ளார, ஸோ எந்த பகுதி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது, எந்த பகுதி உங்களுக்கு பக்கமோ அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஆத்தூர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா ஆத்தூரில் இருக்கிற அவைலபிளாக இருக்கிற அத்தனை பிளட் டோனர்ஸுடைய லிஸ்ட்டும் இங்கே, ஃபோன் நம்பர்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், எஸ்எம்எஸ் மூலியமாக தகவல் தெரிவிக்கலாம், அல்லது யாருக்கு தேவைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்களுடைய நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலிமா பிளட்டு தேவை அப்படிங்கிறவங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் இது மூலிமா ஷேர் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு விஷயத்துக்காக பயன்படும். உங்களுடைய சமுதாய உங்களுடைய பிளட் தேவைகளையும் நிறைவேற்றும். அது இல்லாமல் நம்ம குரூப்பில் தேவையில்லாமல் பாஸ் ஆகிற இந்த பிளட் நீடட் ஃபேக் மெசேஜை தவிர்க்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இந்த வீடியோவை உங்கள் குரூப்பில் யாராவது பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இனிமேட்டு அந்த மாதிரி போஸ்ட் வராமல் இருக்கும். ஒரு உயிரை காப்பாற்றுற வேலையை நம் ஒரு 10 நிமிஷம் சிரமம் பார்க்காம நம்மளும் செய்வோம். ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது தேவை, பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா, சேலம் கோகுலம் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை அட்மிட் ஆயிருக்கு, ஒரு 5 யூனிட் பிளட்டு தேவைப்படுதா ஏ பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு பிளட்டு தேவைப்படுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.